வணக்கம். காஞ்சி கேப்டன் பேசுகிறேன். பிக் பாஸ் 7 பற்றி பேசுறது உங்கள் K7. இன்னா இன்னைக்கு 5வது நாளுங்க இன்னைக்கு, ஓகேவா? 5வது நாள் கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, 10:30 முடியல இன்னைக்கு. அதாவது 9:30 to 10:30 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குவே. பிக் பாஸே கொஞ்சம் மறந்துட்டாரா என்னன்னு தெரில. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பூச்சிக்கு வந்துட்டு ஒரு 25 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டார். அது முடியறதுக்கு எப்படி 11 ஆகிடுச்சு. சரி, நோட்ஸ் எடுத்து எடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். எது எது மறக்கிறனும் மறக்காமல் பேசணும், பார்க்கலாம். ஓகே. ஆனால் இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங். சரியான, அதாவது ஃப்ரைடே பிக் பாஸ் அப்படியே ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நல்லா ஜம்முன்னு எல்லாமே இருக்குது. அதாவது இந்த பழைய படத்துலலாம் சொல்லுவாங்க, பாடல், நகைச்சுவை, பாட்டு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. கண் எல்லாமே கலந்த மசாலா இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இத்தனை நாள் கூட இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பர் மீன்ஸ் அதான் நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம சண்டை போட்டால் எல்லாருமே பிடிக்கும், மற்றவங்க சண்டை போட்டால் நம்ம ரசிப்போம், அதான் விஷயம். அதுக்கு தான் பிக் பாஸ் வீடியோ சண்டை வீடு மாதிரி தானே இப்போ அது மாதிரி நடந்திருக்கு. வளர்ந்து பார்க்கலாமா? வாங்க பாருங்கள். 11 மணி ஆன கூட தூங்குகிற நேரம் இது மறந்துட்டேன்னா நாளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாமல் போய்டும். அதுக்காக ஓகே, முதல்ல வந்து இந்த விஷ்ணுவை காமிக்கிறாங்க. அவர் அந்த அது லேடி பேர் அவ்வளோ எனக்கு ஞாபகம் வரல, எல்லாம் புது இன்னும் பேர்லாம் நமக்கு செட் ஆக மாட்டுது. இந்த டாட்டோ குத்தின்னு இருக்குமே அந்த பொண்ணு நினைக்காதீங்க. ஓவர் இங்கிலீஷ் பேசுகிறார் நமக்கு போட்டு, இல்லை நேற்று பேசுனதுக்கு சாரி அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்க. உடனே இவரை வந்து ஓகே சாரி, அதை பற்றி சரி இப்படி பேசினா யாருனா பார்த்துருவாங்கன்ட்டு ரெண்டு கொடை எடுத்துன்னு வராங்க. கொடைக்குள்ளே மழைன்னு படம் பேர் வந்திருக்கு. இது கொடைக்குள்ளே வச்சு லவ்னு கொடை எடுத்தாந்து மறைச்சி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கொடையை அப்படி போட்டு இவங்க பாட்டு ஜாலியாக பேசினுக்கிறாங்க. இதை ரெண்டு மூணு பேர் அங்கங்கே பேர் பேராக உட்காந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. அவர் ஓவர் இங்கிலீஷாக பேசின்னு இருக்கார் ஓகே அப்படின்னு. அப்புறம் இந்த ரவீனா ரவீனா வினிஷாவா, எஸ் வினிஷா மேக்கப் பற்றி விசித்ராவை கேட்குறாங்க. அதாவது என்ன மேக்கப் பற்றி இந்த ரவீனா கிட்ட ரெண்டு பேர் பேசுகிறாங்க. விசித்ரா வந்து ரொம்ப மேக்கப் பற்றி நம்மளை பேசுகிறாங்க. நீ ஏன் இப்படி போடுற, நீ ஏன் டாட்டூ இங்கே குத்திக்கிற, நீ எத்தனை டாட்டூ, அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் நடந்த நிகழ்ச்சி. அந்த அம்மா கேட்க கேட்க இந்த மாதிரி சொன்னா இத்தனையும் குத்திக்கிறேன், அங்கே குத்திக்கிறேன், இங்கே குத்திக்கிறேன், இவங்க தான் காமிச்சாங்க. காமிச்சிட்டு மொத்தம் 11 கொடுத்துருக்கேன். இதில் இருந்தாலும் உனக்கு என்ன எனக்கு பிடிக்குது நான் குத்திக்கிறேன், அப்படியா எனக்கு பிடிக்காதுமா, உங்களுக்கு பிடிக்க நீ குத்திக்காதீங்க அப்படின்னு. ஓகே, அது காமன் வாட்ஸ்அப் போயிட்டு. ஆனால் அதை வந்து இங்கே கம்ப்ளைண்ட்டாக அப்படி சொல்கிறாங்க, சரின்னு. அப்புறம் விசித்ரா வந்து மேக்கப் பட்டி கேட்டு ஒரு மாதிரி பணத்தெல்லாம் ஆகிட்டாங்க. அப்புறம் அடுப்பு ஏற்ற அப்போது காப்பிக்கு வராது. நான் விசித்திர தனியாக பிணத்துறாங்க இப்போது நடுவில். இன்னும் எல்லாம் நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. இவங்களுக்கு எப்போ காத்தால் எழுந்து யார் காப்பி போட்டு தர்றது அப்படின்னு நானே எழுந்துன்னு போகுது. நம்மளுக்கு காப்பி வேணுமே காலங்காத்தால், ஒரு சுடு தண்ணி கூட அடுப்பு பற்ற வைக்க முடியாது, அடுப்பு பற்ற வைக்க கேட்கணும் இல்லை, எல்லாம் வரணும் இல்லை, சரி நம்ம அந்த இதில் ஹீட்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க பாட்டு அவங்க போகிறாங்க. ஓவலில் வச்சு ஹீட் பண்ணிக்கலான்னு சில பேர் இந்த மார்னிங் டான்ஸ் போடுறாங்க. அதில் பெரும்பாலும் பொண்ணுங்க நல்லா வெளியே வந்து ஆடுதுங்க. இந்த பசங்களால் இப்போ வெளியே வர முடியல, கொஞ்ச நாள் பாருங்கள், நேற்று இதில் வரல. அவன் பெட்லேருந்து நெளிஞ்சுன்னு இருக்காங்க, கேட்டால் பெட்டு டான்ஸ், ஒருத்தன் ப்ரெஷ்ஷை வாயில் வச்சுன்னு அப்படி ஒரு டான்ஸ். ஓகே, இது யாரும் கண்டுக்கல, பெரியவர் ஆப்சண்ட் ஆகிட்டார், டான்ஸில் இல்லை அவர், அவ்வளோதான். அப்புறம் பெரியவர் போய் கேட்குறாரு விசித்ரா கிட்ட, அம்மா காப்பி வேணுமா, பாலே இன்னும் வரல, காப்பிலாம் நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க, காப்பியும் குடிக்கிறீங்க, அப்புறம் டீயும் கேட்குறீங்க, அது மாதிரிலாம் குடிக்கூடாது பெரியவர் அப்படின்னு இன்னும் சொல்கிறாங்க. ஏம்மா சரிம்மா சரிம்மாறாரு. ஆக அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போகுது. என்ன கேட்டார், காப்பி தானே ஒரு டம்ளர் கொடுத்தானே, அவங்க புலம்போது கரெக்டாக இருக்கிறது 7 காப்பி வேணும், 8 பேருக்கு தரணும், அவங்க இன்னொரு கணக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு தொட்டு சொல்கிறாங்க. இவர் பெரியவர் வந்து ஒரே ஒரு மாதிரி ஆகிட்டார், சரின்னு. அப்புறம் விஷ்ணு அண்டு மாயா, அவங்க ரெண்டு மாயாலாம் ஒரே சண்டை போட்டாங்களே,
ஒன்று அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி ஜாலியாக பேசிக்கிறாங்க. அப்புறம் கூல் சுரேஷுக்கு இந்த கம்பல் மாட்டி விட்றாங்க இந்த மூக்கில், இந்த நாய் சுரேஷன் வடிவேல் பண்ணுவார் பாருங்கள் அது மாதிரி. இங்கே ஒன்று இங்கே ஒன்று மாட்டிடுறாங்க, மாட்டு இது நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கான்னு மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க. அதில் வந்து பிக்பாஸ் கிட்ட அந்த கேமராக்கிட்டே வந்துட்டு, பிக்பாஸ் இது நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கா ரெண்டு மூக்கத்தையும் காமிக்கிறாங்க, இது நல்லா தான் இப்படி ஆட்டு இது நல்லா இப்படி ஆட்டுன்றாங்க. அதுக்கு கோல் சுரேஷ் சொல்கிறார், என்ன நம்ம இவ்வளோ நேரம் ஆட்ட சொன்னால் அவர் ஆட்டவே இல்லையே அப்படின்றாரு. அதுலேருந்து பிக்பாஸ் எவ்வளோ பவர் வச்சுக்கிறாரு பாருங்கள், ஆட்டவே இல்லையே என்ன அப்படின்றாங்க, என்னத்த பண்ணுறதுல. அப்புறம் கோல்கிட்ட எல்லாமே அப்படியே பீஸ் ஆகிடு பீஸ் ஆகிடுன்றாங்க, என்னத்த பீஸ் ஆகும்னு தெரில. அது பெரிய ஒரு பிக்பாஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார், அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார் நேராக. நான் பிக்பாஸ் என்னடா எதனா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரான்னு பார்த்தேன், கரெக்டாக பண்ணிட்டார். ஏன்னா இந்த ஸ்மால் ரூமில் இருக்கவங்க குறிப்பாக கிச்சனை பற்றி டீ காப்பி கேட்டால் தரமாட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆக்டர் பாஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால், இந்த விசித்ரா வந்து ஒரு ஆக்டர் பாஸ் மாதிரி அந்த கிச்சனை அப்படியே கவர் பண்ணிட்டாங்க, யாரையும் நெருங்க விட மாட்டாங்க. அது ஏன்னா அவர் கதை ஆசிரியர் இல்லையா, அதனால் ஆக்டர் பாஸ் அப்படி இப்படின்றாரு. இந்த விசித்ரா பண்ணுறது ஒரு விதத்தில் நியாயம் படுது எனக்கு, காரணம் அத்தனை பேருக்கு வரணுன்னு அந்த மாதிரி எதுவும் செய்கிறாங்க, அது சில பேர் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பெரியவருக்கு அந்த காப்பி கொடுக்கலன்ற கோபம் வந்துச்சு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ரூப்பில் இறங்கிட்டார், அவ்வளோதான். அப்புறம் கேப்டன் அந்த விஜய் இருக்கார் பாருங்க, அவள் வந்து இந்த விஷ்ணுக்கிட்ட, அவர் கூல் சுரேஷ் விஷ்ணு மூணு பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேப்டன் சொல்கிறார், அந்த விஜய் அவன் வந்து பிரதீப் போகும்போது செருப்பை மெடிச்சிட்டான், என் செருப்பு மாலையை அதாவது காலில் பட்டுது, அவன் பாட்டு கம்மன் நான் பாட்டு திரும்பி இருந்தேன் என்ன ஆயிருக்கும் அவன் அப்போ இதுவாகிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் தெரியாமல் விஷ்ணு தலையாட்டினேன், ஓ அப்படியே அப்படியான்னு கேட்குறாரு. கடைசியில் அதை வச்சே இவர்கிட்ட ஒரு ஃபைட் பண்ண வர்றார், அது என்ன கதைன்னு தெரில. அப்போ அந்த விஷ்ணு வந்து என்ன கேரக்டர், முதல்ல வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறார், சரி சரி அப்படியே அப்படியான்னு ஒன்றும் கேட்குறாரு. கடைசியில் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்களேன், அந்த மேட்ரு பேசும்போது விஷ்ணுவே அந்த கேப்டன் விஜய்க்கு எதிர்பார்த்து தெரிவிக்கிறார், நீ நான் அவ்வளோ பெரிய ஆளை நீ அடிச்சா நான் சும்மா இருப்பேனா, எது தட்டம் பாலம் என் அடியம் பாலம் டேய் என்னங்கடா நீ ரவுடி பசங்களாம் உள்ளே கூட்டாந்து வச்சுட்டு அப்படின்னு இருக்கு. சரின்னு அப்புறம் பிக்பாஸ் வீட்டில் மூணு மெம்பராக பிரிக்கிறாங்க, செலக்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. அதில் 9 பேர் பிரதீப், எல்லாரையும் அவர் பிரதீப் சொல்கிறார், நான் வந்து ஒவ்வொருத்தரையும் சாவடிப்பேன். அது லாங்குவேஜ் பாருங்களேன், அது வந்து என்ன கேட்டால் சாவடி பண்ணுறாரு. நீ இது மாதிரி சொன்னியன்னு கேட்டால் அப்படியா சொன்னண்ணா, ஆ ஓகே சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்றார். அவர் என்ன கேரக்டர்னு தெரில, அதாவது இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறாரு. நம்ம கேப்டனுக்கே ஒரு மாதிரி ஆகிட்டார். இந்த ஷூ பற்றி பேசுகிறார் பிரதீப் கிட்ட, நீ ஒன்று அதுக்கு வந்து விஜய்க்கு அந்த கேப்டன் சொல்கிறார், நீ அது மாதிரி ஷூ எம்எல்ஏ என்ன வாட்டி இச்சுன்னு இதை வந்து வெளியேற என்னுடைய நண்பர்கள் பார்த்தாங்கன்னா உன் மூக்கை உடைப்பாங்க, என்னது வாயை உடைப்பாங்கன்றது. உடனே அதுக்கு வந்து இவர் இறங்கிறார், யார் இந்த விஷ்ணு இறங்கிட்டு அவரும் பார்க்கலாமா ஏதோ என்ன ஏமல அடியேன் ஏமல அந்த ஷூ மேட்ருவா நீ என் மூக்க உடையன் பார்க்குறேன்னு. இவர் என்னடா அடையே மூக்க உடைக்க வந்தீங்க இவ்வளோ தொலைவுக்கு, அதுவும் அவங்க பிக்பாஸ் தர பணத்தை வாங்கிக்கின்னு இவங்க மூக்க உடச்சின்னு இருப்பாங்க, நீ வந்து உங்கள் அம்மாக்கிட்ட அப்புறம் உங்கள் வீட்டில் போய் நீ படுக்கணும் உன்னை பார்த்துக்கிட்ட ஆள் இல்லை என்னென்னோ பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியில் போய் பிரதீப் வந்து சாரி அம்மா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க. பிரதீப் வந்து என்ன கேரக்டர்னு தெரியலிங்க, நல்லா வீரசாரமாக காரமாக பேசுகிறாரு. அப்புறம் ஹே அப்படின்னு ஒரு மாதிரி அவர் சிரிப்பை நல்லா இந்த ஆடு கணக்கிற மாதிரி பேசிட்டு சாரி கோச்சிக்காதீங்க நான் அது மாதிரி பேசணும்னா ஆமாம் ஆ அன்றைக்கி பேசுனல ஓகே சாரி அப்படின்றார். என்னன்னு தெரில. அப்புறம் என்ன மன்னிச்சுக்கோங்க உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அதாவது போனால் ராக்கெட்டில் போகிறார் இல்லை நடந்து போகிறார் அந்த கதை வரும் ஓகே விடுங்க. அப்புறம் அந்த அண்ணன்யா சமையலை பற்றி விசித்ரா கமெண்ட் பண்ணுறாங்க, அண்ணன்யா பண்ண சமையலை பற்றி விசித்ரா ஏதோ சொல்லியிருக்காங்க பொழுது அது வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்தம்மா விசித்ரா வந்து சமையல் கலையை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களும் தெரிஞ்சு தானே பண்ண முடியும், இவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியுமான்றாங்க. ஆமாண்டி அதே மாதிரி எனக்கு டாட்டு கூட நீ எங்கே குத்திர நீ எங்கே குத்திரன்னு கேட்குறாங்க. ஏமா அது ரெண்டு பேரும் நடந்த மேட்ரு, நீ அந்தம்மா விசித்ரா கேட்டாங்க நீ காமிச்சிங்க, அதை போய் இந்த பப்ளிக் சொல்லி இதை மாதிரி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. அது அசிங்கப்படுத்த அங்கே 4 பேருக்கு அவங்க கேட்கலையே, அவங்க தனியாக
ஏய் எத்தனை அடி குத்திருக்கேன்னு ஃப்ரெண்ட்லியாக கேட்டாங்க. இந்தம்மா இங்கே குத்திறேன், அங்கே குத்திறேன், முதல்ல குத்திறேன், இடுப்பில் குத்திரன்ட்டு 11 இடங்கள் சொல்கிறாங்க. பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அத்தோட அந்த மேட்ரு போவார், அதை எடுத்து வந்து இங்கே போய் தேங்காய் உடைக்கிறாங்க. ஓகே டூ அவ்வளோதான். அப்புறம் விஷ்ணு விஜயை பற்றி அடிப்பேன்னு சொல்கிறாரு. யார் விஷ்ணுன்ற, அதாவது விஷ்ணுக்கும் விஜய்க்கும் அதான் அந்த சிறப்பு மேட்டரே வருது. மறுபடியும் இவர் விஷ்ணு வந்து வாண்டடாக போகிறார், அங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அப்படியான்ட்டு இங்கே வாண்டடாக போய் விஜய்கிட்ட சொல்கிறார், நீ அதை மாதிரி என்கிட்ட சொல்லாம் பாலான், நீ சிறப்பில் அடி பாலான், நீ எம்எல்ஏ இடி நான் உன்னை அடிக்கிறேன்றார் அவர். அது மாதிரி அது ஒரு போது கதையாக. அப்புறம் விஜய் சாரி கேட்டால் விக்ரம் அட்வைஸ் பண்ணுறாரு, சாரிடா நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு விக்ரம்கிட்ட சாரி கேட்குறாரு. என்னவோ அது ஓகே. அப்புறம் விக்ரம் தான் அதில் போய் இறங்குறாரு, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. அந்த பையன் நல்லா சூப்பராக பாண்டியன் சோர் பையன் நல்லா சூப்பராக விளையாடுறான், எங்கெங்கே பாயிண்ட் அடிக்கணும் கேகமாக இருக்கணும் கரெக்டாக பிடிக்கிறார் வாஜர். ஏன்னா அது அவருடைய சேர்ஸெல்லாம் பார்த்தோன்னா இந்த கழுவுற மீனில் நோடுற மாதிரி ஏதோ பண்ணுறான் அவள் தான். ஏன்னா ஸ்டார் வேறு வாங்கிட்டான், ஒரு ஸ்டார் வாங்கியாச்சு, இன்னும் 3 ஸ்டார் நான் 5 ஸ்டாரில் ஏதோ வாங்கணும், வாங்கிட்டேன்னா அவர் கடைசி வரைக்கும் எஸ்கேப் அப்படின்றாங்க. பார்க்கலாம். அப்புறம் அந்த ஃபைனல் மேட்ரு சூப்பர் மேட்ரு வரப்போகுது. தண்ணி வேணால் குடிகள்லாம் குடிச்சிக்கோங்க. விசித்ரா ஜோவிகா மேட்ரு, அவங்க விசித்ரா வந்து காமலாக தான் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் ஜோவிகா பற்றி நான் எதுவுமே சொல்லலை, அவங்க படிப்பை பற்றி சொல்லணுமோ அந்த டைமில் இவங்க கையை தூக்குறாங்க ஜோவிகா. நான் சைலண்ட்மா இருமா நான் பேசுகிறேன். ஆ ரைட்டுமா அவங்க சொன்னேன், நான் ஒன்றும் படிப்பை பற்றி சொல்லலை, படித்தா நல்லது, இதையே நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன், படித்தேன்னா எங்கே வேணால் நான் உடனே இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. நிக் விசித்ரா வந்து நிக்சனை பற்றியும் பேசுகிறாங்க, நான் நேற்று அந்த முட்டை ஆம்லேட்டு முட்டையை வச்சு குழம்புல ஊற்றுறேன்னு சொன்னேன், அதை போய் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி சொல்கிறேன், நான் நல்லதானே சொன்னேன்னு எவ்வளோ பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாருமே ஒரு மாதிரி ரவுண்டு போட்டாங்க விசித்ராக்கு, அவ்வளோதான். ஆமாம் அந்த நிக்சன் சொல்கிறான், கோதுமை வந்து தோசை எப்படி போனோம் என்று சொல்கிறாங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தானுங்க, அந்த மாவு வந்து உருண்டை பிடிக்காமல் இருக்கணும், தண்ணி அப்போ நல்லா கரைக்கணும், அப்போ தான் தோசை வரும்னு சொல்கிறான். இந்த விசித்திரம் அப்படிலாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலான்றாங்க. உங்கள் வசதிக்கு நீங்கள் பண்ணிடலாம், அவன் சொல்கிறது கொஞ்சம் ஏற்றலாமே, இப்போ லேட்டானால் என்ன இருக்குது அப்படின்னு அது மாதிரி இது பண்ணும்போது பெரிய நாள் ஜாயிண்ட் அடிக்கிறாரு. ஆக எல்லாம் சேர்ந்து தனியாக அட்டாக் பண்ண முடியல, ஆனால் ஒரு கும்பல் போடுறாங்க, போட்டு பண்ணுறாங்க, சரி மாட்டிக்கினாங்க இந்த அம்மா. அப்புறம் விஷ்ணு பிரதீப் கேம் பற்றி ஒரு சண்டை, விஷ்ணு வந்து பிரதீப் கேமை பற்றி சொல்ல, நீ வந்து கேம் ஆடும்போது அவனை வாயில் உடைப்பேன், அப்படி உடைப்பேன், இப்படி அடிப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லோரையும் சாவடிச்சிட்டு நான் வருவேன், இதெல்லாம் என்னையா அர்த்தம், ஒரு காமன் சென்ஸ் வேணாவா அப்படின்னு. அவன் பிரதீப் உடனே டக்குன்னு என்ன சொல்கிறார், அப்படியா நான் அது சொன்னான், ஓகே சாரி. உடனே அந்த கேப்டன் விஜய சொல்கிறார், ஐயோ உன்னை வச்சு நான் என்ன பண்ண தலையை பிச்சுக்கிறாரு. அது போன அப்புறம் அடிக்கடி இந்த கும்பல்லாம் இது யார் சண்டை போட்டாலும் இந்த மாயான்ற கேரக்டரு நல்ல பொண்ணு தான் போகுது, வாயில் விசில்லாம் அடிக்கிறாங்க நல்லா கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ எனக்கு கூட விசில்லாம் அடிக்க தெரியாதுங்க, ஜென்ஸுக்கு பொதுவாகவே இந்த விசில்னு போது ஜென்ஸ் தான் அடிப்பாங்க, இந்த பொண்ணு நல்லா அடிக்குது விசில், ஓகே அப்போ நல்ல பொண்ணு தான் ஓகே. அப்புறம் விசில் அடிக்கிறாங்களா, அப்புறம் விசித்ரா ஸ்பீச் பண்ணுறாங்க, நல்லதை செய்ய போய் கெட்டது கெட்டது வந்துடுச்சு, இனிமேல் மூடின்னு இருக்கிறேன், வாயை மூடின்னு இருக்கிறேன், கம்முன்னுக்கிறேன் அப்படி இப்படின்றாங்க. நான் டாட்டு மேட்ரு பேசும்போது யூ ஸ்டாப்னு சொல்கிறாங்க, அதாவது டாட்டு மேட்ரு போடுவோம் இந்த ஜோவிகா ஏதோ பேசுகிறா, யூ ஸ்டாப் நான் பேசுவேன் யாரும் பேசாதீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா கொஞ்சம் சீனியர்ன்றனால. சரி அப்புறம் நீங்கள் அந்த சமையல் கதையை பற்றி பேசுகிறாங்க மறுபடியும் அந்த முட்டை இது. அப்போ அந்த பையன் நிக்சன் வந்து அவன் எதுவுமே கேட்கல, நீங்கள் பண்ணால் மட்டும் நல்லா இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவன் அது மாதிரி கேட்டால் தான் தெரியலை. எல்லோரும் சாப்பிட்றாங்கன்னா எல்லோரும் பிடிச்சா சாப்பிட்றாங்க, ஏதோ ஒருத்தர் அப்படி சாப்பிட்றோம் அப்படி தான் சொன்னான் அவன். அப்புறம் தான் இந்த ஜோதிகானுடைய எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்க, நல்லா இவங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் படித்தா நல்லது தானே அப்படின்னாங்க. அதுக்கு வந்து அந்த ஜோதிகா சொல்கிறாங்க, படிக்காமையாக இருக்கக்கூடாது, எனக்கு படிப்பு வேறு, ஆனால் இந்த மேட்ரு படிப்பு பற்றி 3 பேர் மட்டும்தான் தனியாக பேசுகிறாங்க, யுகே ஒன்று, விசித்ரா, அந்த ஜோவிகான்ற பொண்ணு. அப்போ யுகே தான் சொல்கிறார், இல்லைம்மா ஒரு டிகிரினால் முடிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு படிப்பு ஏறலை, எனக்கு நான் 9th வார்டு நிறுத்திட்டேன்,
ஏன்னா ஸ்கூலில் போனால் படிக்காத பசங்கன்னு ஒரு மாதிரி லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. நான் அதை பற்றி நான் அப்புறம் வாங்கினேன். அப்போ இந்த மாதிரி விசித்திர சொல்கிறாங்க, ஒரு டிகிரினா வாங்கிடுறது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அதாவது இது ஆரம்பத்தில் எப்படின்னா, வந்த ரெண்டாம் நாள் ஜோவிகாவும் விசித்திராவும் அம்மா பொண்ணு மாதிரி பேசி போகிறாங்க. ஏன்னா அந்த சினிப்பில்ட அவங்க வனிதா இவங்களை தோசை இல்லை அப்படின்னு நான் அதான் நினச்சேன். பாரு கட்சியில் பார்த்தா இன்றைக்கி டமாலும் வச்சு போச்சு கதை. அதுதான் அதுக்கு அப்புறம் இந்த ஜோவிகா எடுத்தாங்க பார், படித்தா தான் பெரிய அளவு முடியுமா, படிக்காமல் இல்லையா, ஆவுன்னா காமராஜர் இல்லை அடப்பாங்களா. காமராஜர் வந்து படிக்கலைங்க, ஆனால் யாரையும் படிக்க வேணும்னு சொல்லலை. அவர் படிக்கலன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி அவருடைய பொருளாதாரம் இல்லை. ஆனால் அவர் வந்தோடனே முதல் விஷயம் எல்லோரும் படிக்க சொன்னார், இலவச சாப்பாடு, இந்த ஸ்கூல் வசதி எல்லாமே செஞ்சாருங்க. அதை பற்றி யாரும் பேசலாம். அந்த பெரியர் சூப்பராக நல்லா பேசினேன் இன்றைக்கி. அதாவது கமல் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, கமல் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா நான் நினைக்கிறேன். நல்லா நன்றி விசுவாசம் இன்றைக்கி சொல்லிட்டார். அவர் சொன்னார், படித்தா தான் ஒன்றும் இல்லை, படிப்பு வந்து ஒரு தேவை அவ்வளோதான். யார் அவர் சொல்கிறார், படிப்பு வந்து ஒரு தேவைங்க, டிகிரி ஒன்றும் வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது. ஏன் காமராஜர் படித்தாரா, காமராஜர் முதல் கொண்டு நம்ம கமல் வரைக்கும் படித்தாரா, டேய் கமல் படிக்கல என்ன டேலண்ட் இருக்குல்ல. அதான் படிக்கலாம் கூட டேலண்ட் இருக்குது, அது வேறு விஷயம். படித்த 10 பேரில் 2-3 பேர் தான் படிக்காமல் கொஞ்சம் முன்னுக்கு வருவாங்க. அதுக்குன்னு படிக்க வேணாம்னு யாரையும் சொல்லலை. விசித்திரா சொன்னது எடுத்துக்கலாம், ஆனால் இந்த ஜோவிகா பொண்ணு கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு, ஆனால் பேச அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நிக்சன்லேருந்து எல்லாருமே. அப்போது அந்த விசித்திராவுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுங்க. பெரிய உருவம் கொண்டு கை தட்டினார், ஏன்னா அவரால் அந்த அம்மா எதிர்க்க முடியல. இது ஒரு சான்ஸ் போட்டு தாக்கிடலாம், கும்பலில் குறைந்தா கண்ணை ஒருத்தர் கண்ணை முன்னா எல்லாம் பராப்பரம் நடிச்சா யார் எடுத்தான்னு தெரியாது பாரு. ஆனால் இந்த விசித்திரம் அப்படியே திரும்பி பாருங்க, என்னென்னா எல்லாருமே ஃபுல் கேங் அப்படியே கவுத்து போட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ பேசிட்டீங்க பாருங்கள், அதில் ஒரு இடத்துல கூட நீங்கள் வாங்க போங்கன்னு எதுவுமே கிடையாது, நீ வா போதான், நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் மரியாதை தருவேன், நான் இந்த இவர் கூழ் கூட நான் வந்து உங்கள் அப்பா மாதிரி அம்மா மாதிரி எனக்கு அலங்க. விசித்திராவே சொன்னாங்க, நான் வந்து உன்னை அம்மா நான் கூப்பிட்டேன், விசி அப்படின்னு தான் கூப்பிட்டேன், எல்லாருமே நான் பேர் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. ஓகே, ரொம்ப நல்ல மரியாதையான பொண்ணாக இருக்குது. ஓகே, அப்புறம் கமல் வந்து காமராஜரை பற்றி, இது பெரிய காமராஜரை பற்றி கமலை பற்றிலாம் சூப்பராக பேசிட்டார். நாளைக்கு கமல் வந்து என்ன பேச போகிறாரு, படிப்பு முக்கியம் முக்கியமாக இல்லையா அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவார் போல். ஓகே, அப்புறம் சூப்பராக யுகேந்திரன் வந்து ஃபைனல் பற்றி பேசுகிறார். ஓகே, விசித்தாதித்த சொல்கிறார், இல்லைம்மா நீ அம்மா சொன்னது தப்பு, அந்த ஜோவிகா வந்து நம்ம பார்த்து வந்து பண்ணுவோம். அது அப்புறம் அந்த ஜோவிக்கை வந்து விட்டு ஆக் பண்ணி பார்க்க, நான்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் போகணும், இல்லை இல்லை நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் இது மாதிரி, சரி தப்பு தான் சில பேர் அப்படி தான் அப்படி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டார். ஓகே, இதில் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் இந்த யுகே மாயா எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. இந்த ஜோவிகா கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க, கும்பலாக சேர்ந்து பேசுகிறாங்க, நீ சொன்னது தப்பு தான், நீ அது அவங்க பேசக்கூடாது தான் அப்படி இப்படின். ஏன்னா எந்த சைடு சப்போர்ட்டோ அந்த சைடு தான் நம்ம ஜனங்களோட இது. இது நாய தர்மத்தை பார்க்கணும், படிப்பு முக்கியம் தான். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்திரா சொன்னால் நீ படித்தாதாண்டி நீ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும், ஃப்ளைட்டில் புக் பண்ண முடியும், பேங்க்குக்கு போன. அதுக்கு அந்தமானுடைய கருத்து என்னென்னா, ஏன் பேங்க்கில் போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னா கேட்டால் கேஷியர் எழுதி தர மாட்டானா, அவனுக்கு அதுக்கு தானே யாருக்கு பேங்க்கான அவன் அவனுக்கு அது தானே சம்பளம்ன்றாங்க. ஓகே, நியாயமான தீர்ப்பாக இருக்குது. ஃப்ளைட்டு கூட நம்ம யாருனா புக் ஃபில் பண்ணி கூட கொடுக்க போகிறாங்க, ஹெல்ப் கேட்கல தப்பே கிடையாது, நம்ம உதவி செய்ய தானே நம்ம இருக்கும். அவனுமே பேசுகிறாங்க, அந்த பொண்ணு திடீர்னு அந்த நீட் எக்ஸாம் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சு, ஏமா நீ 9வது படிக்கிறியா, கொஞ்சம் டிகிரி வாங்கக்கூடாதான்னு கேட்டது நீட்டை பற்றி பேசுச்சு. ஓகே அப்படின்னு, சரி. அப்புறம் விசித்ரா வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, வெளியெல்லாம் டான்ஸ் போட்டுனுக்குறாங்க, இந்த அம்மா காமிக்கிறாங்க, அப்படி ஒரு மாதிரிக்கோ ரொம்ப டல் ஆகிட்டாங்க. அதாவது நேற்று முந்தா நாள் வந்து பெரியவர் எப்படி உக்காந்தாரோ அவரை போட்டால் தான் அந்த எச்சத்துப்பின மேட்டரில் ஒரு மேட்ரு போட்டாங்க பாரு, அதில் ஒரு பங்கான அதே சைடில் இந்த மாதிரி உக்காந்துட்டாங்க. ஸோ சீனியர்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் சோகமாக ஆகிட்டாங்க. அப்புறம் விசித்ராகிட்ட இந்த ஐசுலாம் போய் பேசுகிறாங்க, ஐசுன்ற பொண்ணு ரெண்டாம் நாளே காணாமல் போச்சுங்க, அதான் நான் வீட்டுக்கு போகிறேன் நடம் பண்ணணும், இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வராங்க வெளியே, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போகுது, அது மாதிரிலாம் பேசாதே நீ கொஞ்சம் மிங்கிலாவு அப்படின்னு. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லைம்மா மீன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்கள் இது மாதிரி ரொம்ப பங்காகிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு.
இப்போ வித்துட்டு அதெல்லாம் இல்லை நம்ம எது சொன்னாலும் அப்படி தான் அது எங்கள் வீட்டுக்கார அப்பயே சொன்னான் நீ ஒரு தத்தி நீ அப்படின்னு அந்த மாதிரி ஏன் அவங்க வீட்டுக்காரை பற்றி அதாவது மனத்தாங்கல்ல என்ன பேசுகிறோம் தெரியாமல் பேசுவாங்க எல்லாமே அப்படின்னு இது வந்து அப்போ இந்த பிரதீப் போகிறாரு அவர் வந்து எதை பேசுகிறேன் அப்போ இந்த மாதிரி வித்துட்டு சொன்னாலே நீ போய்ட்றா சும்மா என்னை வெறுப்பேற்றாத அப்போ நான் என்ன அதிகமாக கேட்டுருவேன் நீ எது வேணாலும் கேளு அவன் பிரதீப் கேரக்டர் எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா இந்த 24 hours இந்த யூடியூப்பில் பார்த்தேன் அதில் வந்து இந்த பெண்களுக்கு வந்து மேக்கப்புக்கு வல வேற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்மா அதான் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்க பாருங்கள் அதுக்கு பதிலாக வேற ஒரு பனிஷ்மெண்ட் தரலான்னு என்ன பனிஷ்மெண்ட் கேட்டால் அந்த லேடிஸ் இதிலே ஜென்ஸையும் படுக்க வச்சிடணும் அதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு ஆ அப்படியா நல்லா இருக்குது இந்த ஐயா அப்போ நீ யாருக்குண்ணே நான் வந்து உன் கூட படுத்துப்பேன் யார் விசிட்டர் ஆகணும்னு என் கூட படுத்துப்பேன் எங்கே கீழே யானை நான் மேலேயே பெட்லேயே படுத்துப்பேன் அவர் சொல்கிறார் என்ன முன்ன புரிய அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ படுத்தனான்னு எழுந்துக்க மாட்டேன் அந்த மாதிரி ஆகிடுவா ஒரே மட்டும் தூங்கிடுவே நீ அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க இது காமெடியா கெலாட்டாவா தெரில இது வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி தாங்க நல்லா இருந்தது இது 24 hours ஒருத்தன் வாட்ச் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஃப்ரீயாக இருந்திருப்பான் வேலை வெட்டி இல்லாமல் அது இன்னும் இதுக்கே முடியல இன்றைக்கி நல்லா இருந்ததுங்க நேற்று சுமார் முந்தா நாள் கொஞ்சம் சுமார் நாளைக்கு படிக்காத மேதை கமல் வராரு அவர் என்ன சொல்ல போகிறாரு தெரில ஏன்னா இந்த பெரியவரை அவ்வளோ புக்கு எழுதுகிறவர் ஆகும் நாங்கள் இவரே படிக்காத பற்றி சப்போர்ட் பண்ணுறாரு படிக்காமல் இல்லையா படிக்காதானா படிப்புன்றது ஒரு சைட் சப்போர்ட்டுங்க இவர் சொல்கிறார் இது என்ன போய் முடியும்னு தெரில இதுதான் இன்றைக்கி நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நிறைய இருந்ததுங்க அதாவது நிறைய பேசணுன்ட்டு வரேங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 pages 3 pages எழுதிட்டேன் ஏன்னா நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் மறந்துடுறேன் நம்மளுக்கு வந்து இந்த சில பேர் இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு அந்த வசதியெலாம் இனிமேல் தான் பண்ணணும் ஓகேவா இது எப்படிதோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்தோன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் எத்தனை நாள் இன்றைக்கி எஸ் பிக் பாஸ் 5வது நாள் ஃபினிஷ் ஆகுது நாளைக்கு கமல் வருவாராக பார்க்கலாம் கமல் வருவார் படிக்காத மேதை கமல் வாழ்க மட்டுமா வச்சுறேன் ஓகே பாய்